श्रीमन्नूतनरङ्गनाथचित्राडब्जात्म विद्यालयम् श्रीमन्नू श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांचितम् श्रीमन्नूतन वागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयाच परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम् भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्रारण बद्ध दीक्षम् दया निधिम् देख भृतां शरण्यम् देवम् हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। यतिराज सप्ततील ஐந்தாவது ஸ்லோகம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாங்கதம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாங்கதம். யஸ்ய யாதொரு நாதமுனிகளுக்கு நைகமிகம் தத்துவம் வேத பிரதிபாத்தியமான தத்துவமானது அஸ்தாமல கதாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கதம் அடைந்ததோ தேன நாதேன முனினா அந்த நாதமுனியினாலே அகம் அடியேன் அதாவது சுவாமி தேசிகன் நாதவான் பவேயம் நாதவான் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். உபதேச பரம்பரையிலே எம்பெருமானு அதன் பிறகு பிராட்டி பிராட்டிக்கு பிறகு விஸ்வக்சேனர் நான்காவது ஸ்லோகத்திலே நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு பிறகு ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடியவர் நாதமுனிகள். இந்த ஸ்லோகத்தினால நாதமுனிகளை வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். நாதமுனிகள் சடமர்சன குல திலகர் சொட்டை குலத்து அரசர் அப்படின்ற புகழெல்லாம் பெற்றவர். ஈஸ்வரமுனிகளுக்கு வீரநாராயணபுரத்துல சோபகிருத்து வருஷம் ஆனி அனுஷ திருநக்ஷத்திரத்துல கஜானனன் அம்சமாக அவதரித்தவர். அதாவது கிபி 593 993 வரை கஜானனுடைய அம்சமாக அவதரித்தவர். ஸ்ரீ ரங்கநாதன் என்ற திருநாமத்தை உடையவர். பால்யத்திலிருந்தே யோகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருந்தவர். ஒருமுறை திருக்குடந்தை ஆறாவமுதன் சன்னதியிலே எம்பெருமானை சேவிக்க எழுந்தருளிய போது ஆறாவமுதே அடியேன் அந்த பாசுரத்தை அர்ச்சகர் சாதித்து எம்பெருமானை சேவை செய்து வைக்கும் பொழுது அந்த திருவாய்மொழி முழுவதையும் கேட்டவர் மிகவும் ஆச்சரியத்தோடு அர்ச்சகரிடத்திலே இந்த பாசுரத்தை விளக்கி சொல்லுங்கள் என்று நாதமுனிகள் தெரிவித்த பொழுது பரம்பரை பரம்பரையா நாங்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய பாடல் எங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரியல, பெரியவர்கள் அடியேனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடலை நான் சொல்கின்றேன் அப்படின்னு அர்ச்சகர் தெரிவிக்க மறுபடியும் மறுபடியும் அந்த பாசுரத்தை மீண்டும் மீண்டும் இவர் உச்சரித்து அதை மனசிலே தியானித்தவர் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி அந்த பாசுர திருவாய்மொழியினுடைய ஒரு பெருமையை தெரிந்து கொள்ள ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினன் சிறுத்தாம்பு பதிகத்தை உபதேசம் பெற்று அதாவது 12,000 தடவை ஜபித்து யோகத்தில் நித்தியசூரியா இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அவரையே ஆச்சாரியனாக வரித்தார் அப்படின்னு இவருடைய சரித்திரமலை சொல்லப்படும். அவரிடத்துல
நம்மாழ்வாரிடத்திலே நாதமுனிகள் அப்பொழுது வழக்கில் மறைந்ததாக இருந்த திருவாய்மொழியையும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய இரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திராதிகளையும் உபதேசமாக பெற்றார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு யோக தசையிலே சாட்சாத்காரமாக எழுந்தருளி இவருக்கு அனைத்து விதமான உபதேசங்களையும் அளித்தார் அப்படின்னு பெரியோர்களால சொல்லப்படுறது. இவர் மிகச்சிறப்பான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கார். இவருடைய மருமான்கள், அதாவது கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய கீழையகத்தாழ்வான் என்பவருக்கு கிருஷ்ணன் என்ற திருநாமம், மேலையகத்தாழ்வான் என்ற திருநாமம் சூட்டப்பட்டவருக்கு வரதன் என்னும் திருநாமத்தை உடையவராக அவர்கள் இருந்தனர். அவர்கள் நாதமுனிகளுக்கு மருமான்கள். அவர்களுக்கு இவர் திவ்ய பிரபந்தங்களை ராக தாளத்தோடு இன்னிசையில் கற்பித்தவர் நம்முடைய நாதமுனிகள். ஆனால்தான் சுவாமி தேசிகனும் காலம் வலம் புரிய நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவநிறை மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுதழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே என்று மிகச்சிறப்பாக தன்னுடைய அதிகார சங்கிரக பாசுரத்தை தெரிவிக்கின்றார். காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு காலகம் என்னும் வாத்தியத்தையும் வலம்புரி என்று சொல்லக்கூடிய சங்கையும் போல் இருந்தவர்களும் நற்காதல் அடியவர்க்கு நல்ல பக்தியை உடையவர்களுமாக இருக்கக்கூடிய மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்ற தன்னுடைய இரு சிஷ்யர்களுக்கு தாளம் வழங்கி ராக தாளத்துடன் அவர்களுக்கு உபதேசித்து தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் தமிழ்மறையாகிய தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன் சொன்னார். அப்படிப்பட்ட மறைநிலங்கள் நம்மால் அறியப்படாத விஷயங்களை சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி நமக்கு உணர்த்தக்கூடிய ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை இன்னிசையாக ராக தாளத்துடன் அவர்களுக்கு கற்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் மூலமாகத்தான் சம்பிரதாய ரகசியங்களும் பிரம்மசூத்திராதிகளும் பிரபந்தங்களும் நமக்கு கிடைத்தன. நாதமுனிகள் இல்லைன்னா இன்றைக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். யோக தசையிலே நம்மாழ்வாரிடத்திலே யோகத்தின் மூலமாக இவர் பெற்ற உபதேசங்களின் அடிப்படையிலே இன்றளவும் இந்த சம்பிரதாயம் மிகவும் தழைத்திருக்கின்றது என்றால் அதற்கு நாதமுனிகள் மிக முக்கியமான காரணமாக இருப்பார். இவர் முதற்கொண்டு இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமானது தீபோத் பண்ண தீபம் போன்று அப்படின்னு வியாக்கியானத்துல சொன்னான். ஒளியில் தோன்றிய ஒளி போல தீபோத் பண்ண தீபம், அப்படி தீபோத் பண்ண தீபமாக நம்முடைய சம்பிரதாயமானது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது இந்த நாதமுனியினாலே பிரகாசிக்க தொடங்கியது. இவருக்கு சிஷ்யர்கள் 8 பேர். அதுல மிகச்சிறந்தவர் உய்யக்கொண்டார். அதை நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். இவர் நியாய தத்துவம் யோக ரகசியம் போன்ற நூல்களை இயற்றியவர். இவர் கிட்டத்தட்ட 340 ஆண்டுகள் லீலா விபூதியிலே எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. நம்மாழ்வாருடைய சீடர் நாதமுனிகள். இவருக்கு திருநாமம் ரங்கநாதன் அப்படின்ற திருநாமம். ஒரு ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கே, பெயரை சொல்லும் பொழுது பாதியை சொன்னாலும் முழுவதும் சொன்னதாக ஆகும் அப்படின்ற ஒரு கணக்குல ரங்கநாதன்ல பாதியை எடுத்துண்டு நாதன் அப்படின்றதுக்காக நாத இந்த நாதமுனியினுடைய ஒரு சம்பந்தத்தினால
நான் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். நாதேன முனிநாதேன, இந்த நாத முனிவருடைய ஒரு அனுகிரகத்தினால் நான் நாதனை உடையவனாக, ரங்கநாதனை உடையவனாக நான் ஆகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு சொல்றார். இவர் யோகத்தினால நம்மாழ்வாரிடத்திலே பக்தி பண்ணவர். பக்தி பண்ணி வேதத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை எம்பெருவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சொரூபம், அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய லீலா விபூதி, நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமான விபூதிகள், இவை அனைத்தையும் பிரமாணங்களோடு ஆழ்வாரால் எப்படி உபதேசிக்கப்பட்டதோ அந்த உபதேசத்திற்கு ஏற்றா போல நன்றாக லோகத்திலே சம்பிரதாயம் தழைக்கும்படி இவை அனைத்தையும் நிலைநாட்டிய ஒரு பெருமை நாதமுனிகளுக்கு இருக்கின்றது. ஆகையினால தத்துவஹித புருஷார்த்தங்களை இவர் நம்மாழ்வாரிடத்திலிருந்து உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் பகவத் தியானம் பண்ணக்கூடிய யோகிகள் அனைவர்களுள் இவர் மிகச் சிறந்தவராக விளங்கினார் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிகிறது. ஆனால்தான் சுவாமி தேசிகனும் காலம் வலம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவணறி மூட்டிய, மூளும் தவணறி மூட்டிய அப்படின்னு நமக்கு அனைத்து விதமான ஒரு நற்பலன்களையும் கொடுப்பதற்காக நம்முடைய நாதமுனிகள் இச்சம்பிரதாயத்தை தழைக்கும்படி செய்தார் அப்படின்றது நம் பெரியவர்களுடைய வியாக்கியானம் மூலமாக தெரியும். இந்த ஸ்லோகம் இருக்கே ரொம்ப அழகான ஸ்லோகம், இரண்டு விதமான வாசகங்களை கொண்ட ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு. நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், நாதேன முனிநாதேன பவேயம், இந்த நாதமுனிவரால் நான் நாதனை பெற்றவனாக இருக்கின்றேன். இப்போ நாதேன முனினா தேன பவேயம் நாதவானகம் இப்படி பிரிக்கலாம். இந்த இது நாதமுனிகளுக்கு வந்தனம் செய்வதற்காக ஏற்பட்ட ஒன்று. நாதேன அப்படின்னா ரங்கநாதன் என்ற முழு பெயரை உடைய, அதை சுருக்கி நாதேன அப்படின்னு நாதராலே அப்படின்னு. இப்போ லோகத்திலயும் அது மாதிரி இருக்கு, பாரி பெயரிட்டு அழைப்பதுன்றது வழக்கத்துல இருக்கு. சத்யபாமா அப்படின்னு பேர் இருந்தால் பாமா அப்படின்னு அழைக்கிறோம். அது மாதிரி ரங்கநாதன் அப்படின்ற பெயரை நாதேன அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு அழைக்கிறோம். முன்னாடியே பவுண்டரீகபுரம் நம்முடைய சுவாமி ஆச்சாரியன் நமக்கு அந்த வியாக்கியானத்தை எடுத்து ஒரு வார்த்தை சொன்னதையும் அடியன் விஜயாபித்த, பெயரை சொல்லும் பொழுது பாதியை சொன்னாலும் முழுவதும் சொன்னதாக ஆகும் என்ற நீதிக்கு இணங்க, அது பவுண்டரீபுரம் நம்ம ஆச்சாரியனுடைய வாக்கு. அந்த பிரமாணத்தை கொண்டு பார்த்தாலும் பாதியை சொன்னாலும் முழுவதை சொன்னதாக ஆகும். நாதேன அந்த ரங்கநாதேன ரங்கநாதனால் அவர் முனிநாத்தேன, அவருக்கு ஒரு விசேஷனம், முனின முனிவர்களுக்குள் சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள், முனிவர்களுக்கெல்லாம் நாத்தனாக இருக்கக்கூடியவர். முனினாம் நாத்தகா தேன முனிநாத்தேன, முனினாம் நாத்தகா முனிகளுக்கெல்லாம் நாத்தனாக இருக்கக்கூடியவர் இந்த நாதமுனி. ஆகையினால் இப்படிப்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் நாத்தனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனாலே நான் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நேரடியாவே சொல்றார் இரண்டாவது அர்த்தம், நாதேன முனினா தேன, நாதேன முனினா நாதமுனியாலே தேன அந்த முனிவராலேன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட முனிவர் அப்படின்னா, எஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமல கதம் கதம் அப்படின்ற இடத்துல சொன்னா போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தத்துவஹித புருஷார்த்த உபதேசங்கள் யாருடைய திருக்கரங்களிலே சென்று அமர்ந்ததோ
அந்த முனிவராலேன்னு அர்த்தம், அந்த நாத முனியினாலே. இது வந்து ஒரு உபச்சார சொல் அப்படின்னு சொல்றான். நாதேன முனினா தேன பவேயம் நாதவானகம், நான் நாதனை உடையவராக ஆகிறேன். எனக்கு ஒரு நாதன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட, எனக்கு ஒரு யஜமானன் கிடைத்தான் என்பதை நான் அறிந்து கொண்டவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நாதமுனிகளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அருவம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே அப்படின்னு ராமாயண ஸ்லோகத்தை இங்க பெரியோர்கள் உதாகரிக்கின்றனர். எப்படின்னா, ஹனுமான் லங்காபுரிக்கு, அதாவது சிங்சுபா விருட்சத்து அடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பிராட்டியை சேவிப்பதற்காக செல்கிறார். அவர் செல்வதற்கு முன் சுப சகுணங்கள் சீதையை சென்று அடைகின்றன அப்படின்னா, சுபாம் நிமித்தானி சுபானி பேசிரே, ஆஞ்சநேயர் போறதுக்குள்ள சுப சகுனங்கள்லாம் வரிந்து கட்டிண்டு பிராட்டியினுடைய கண் முன்னாடி போய் நிக்கிறது. அவளுக்கு எல்லாமே சுப சகுனங்களாக நடைபெறுகின்றது. அப்படி சகுனங்கள் விரைந்து சென்றா போல இவருக்கு தத்துவஹித புருஷார்த்தங்கள் எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருந்தது. அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு அடியேன் அடிமை பூண்டவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். முன்ன போன ஸ்லோகத்துல உபாஸ்மகே அப்படின்னு அனைவரையும் சேர்த்து சொன்னவர், மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல அகம் அப்படின்னு, நாதவான் அகம் அப்படின்னு ஒருமையில சொல்றார். அப்படி அவர் எனக்கு தாசன், அவர் எனக்கு, அவருக்கு நான் தாசன், அவர் எனக்கு நாதன். அதனால்தான் நான் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு நான் அப்படின்றத இங்க கோடிட்டு காட்டுறார் சுவாமி தேசிகன். இப்போ நாதமுனி அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு உபகாரத்தை செய்தவர் இந்த சம்பிரதாயத்திற்கு. இதோட இந்த இந்த ஸ்லோகத்தை நாம் பூர்த்தி பண்ணிப்போம், ஸ்லோகத்துடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஸ்லோகத்துல நாம் சந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.